பிரதமர் நரேந்திர மோடி ருவாண்டா அதிபர் பால் ககமேவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனையின் போது கடந்த 2018 அந்நாட்டிற்கு தாம் பயணம் மேற்கொண்டது முதல் இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபரிடம் திருப்தி தெரிவித்ததாக பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட செய்தி தெரிவிக்கிறது. மேலும் பிரதமரின் பயணத்தின் போது ருவாண்டா நாட்டிற்கு இந்தியா சார்பில் 200 பசுக்கள் பரிசாக வழங்கியதை அந்நாட்டு அதிபர் தமது உரையாடலின் போது நினைவு கூர்ந்தார். ருவாண்டா நாட்டில் குழந்தைகளுக்கு தேவையான பால் கிடைப்பது அந்த பசுக்களின் மூலம் மேம்பட்டதாகவும் விவசாயிகளின் வருவாயும் அதிகரித்திருப்பதாகவும் பிரதமரிடம் அவர் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். மேலும் கொரோனா தொற்றால் எழுந்துள்ள பொருளாதார பாதிப்புகள் மற்றும் சுகாதார நடைமுறைகள் அவை தொடர்பான சவால்கள் குறித்தும் இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினர். இரு நாடுகளிலும் எடுக்கப்பட்டு வரும் தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் மக்களின் பாதுகாப்புக்கான உறுதி குறித்த தகவல்களையும் இந்திய பிரதமரும் ருவாண்டா அதிபரும் பரிமாறிக்கொண்டனர். மேலும் தற்போதைய நெருக்கடியான சூழ்நிலையில் பரஸ்பரம் இரு நாடுகளிலும் தவிக்கும் மக்களை தாயகம் அழைத்து வருவதற்கு அனைத்து ஆதரவும் அளிப்பதற்கு இரு தலைவர்களும் சம்மதம் தெரிவித்தனர். கொரோனா தொற்றை முறியடிப்பதில் மருத்துவ உதவி உள்ளிட்ட ருவாண்டாவின் முயற்சிகளுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்தார். இந்த சவாலை எதிர்கொண்டு முறியடிப்பதில் ருவாண்டா மக்களின் முயற்சிகளுக்கு அப்போது பாராட்டு தெரிவித்தார். அந்நாட்டு மக்களின் ஆரோக்கியத்திற்கும் நலன்களுக்கும் பிரதமர் மோடி தமது தொலைபேசி உரையாடலின் போது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD News Chennai என்ற பக்கத்திலும் காணலாம்.